திருமறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடே வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி பல ஊர்களில், பட்டணங்களிலே, அநேக மாவட்டங்களிலே இப்பொழுது அதிகமான பேர் பார்ப்பதாகவும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதனாலே கீழ்ப்படுகிறவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு நிச்சயம் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். அடுத்ததாக தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ளணும்னு சிலர் கேட்குறீங்க, நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு அடிப்படையான ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோட்ஸ் இருக்கு இல்லையா, தபால் வழி, அதை நீங்கள் முதல்ல படிங்க. பிறகு உங்கள் அருகில் உங்கள் இடத்துக்கு வந்து இந்த சத்தியத்தின்படியாக நீங்கள் இன்னும் வளருவதற்கு நாங்கள் உதவி செய்யவும் ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படினும்னு விரும்புகிறீங்களா, உடனே சொல்லுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க எப்படிப்பட்ட உதவியை எங்களாலே செய்ய முடியுமோ, தேவனுடைய கிருபையால் செய்ய எப்பொழுதும் எங்களை ஒப்புக் கொடுத்துருக்கிறோம். வி ஆர் கமிட்டட் டு ஹெல்ப் யூ that you must live according to the will of God. தேவ சித்தத்தின்படி நீங்கள் நடப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு தீர்க்கதரிசனி புத்தகத்தை பார்க்க போகிறோம், சகரியாவின் புத்தகம். இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நிறைய தீர்க்க தரிசன விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, 13 அதிகாரம் முதல் வசனத்தில் ஒரு ஊற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற, பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும்படியாக தம் ஜனத்துக்கான ஒரு ஊற்று என்று சொல்லி, இயேசு சிலுவையில் சிந்திய அந்த இரத்தம், அந்த இரத்தத்தினுடைய ஊற்றினாலே இன்னைய வரைக்கும், 2000 வருஷ காலமாக இன்னைய வரைக்கும் எல்லா ஜனத்தாரும் அதற்குள் முழுகி கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த பாவ அழுக்கு நீக்கும்படியான ஒரு இரட்சிப்பினுடைய செய்தி தான் இது. அப்படி இரட்சிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. நீங்கள் இந்த சத்தியத்தின்படி இரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்களா, இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி சிந்திங்க, தீர்மானிங்க, கீழ்ப்பிடிதலோடு நீங்கள் உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். விசுவாசம் என்பது நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் அதற்கு கீழ்ப்பிடிந்திருக்கிறேன் என்பது தான் விசுவாசம். சரி, உங்களை ஒப்புக் கொடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக தேவனுடைய தயவும் வழிநடத்தலும் இருக்கட்டும். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகமூட்டக்கூடிய புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நெடும் தொடர் திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள், அந்த வகையில் இன்றைக்கு 5வது பாகம், 49வது செய்தி. அது என்னென்னா, சகரியா புத்தகத்தை இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இந்த சகரியா தீர்க்க தரிசனம் ஏறக்குறைய 14 அதிகாரங்கள் உள்ளடக்கியது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை படித்தாலும் அந்த புத்தகங்கள் அன்றைக்கிருந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையோட இணைந்த ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக சிறிய தீர்க்க தரிசனங்கள் என்று 12 புத்தகங்கள். இந்த 12 தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் 2 பகுதி இருக்குது. அதாவது செப்பனியா வரைக்கும் சிறைப்பட்டு போவதற்கு முன்பு பேசிய தீர்க்க தரிசனங்கள். ஆகவே இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் படிக்கும்போது அதனுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகரியா என்பவர் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் மத்தியில் வந்த ஒரு வாலிபன். அவனுடைய தந்தை யார் என்று நமக்கு தெரிந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய, இந்த சகரியாவினுடைய தாத்தா பாபிலோனிலே பிறந்த சகரியாவை ஜென்ம தேசமாகிய எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். சகரியா 1 முதல் வசனம், தரியு அரசாண்ட 2வது வருஷம் 8வது மாதத்திலே இதோனாவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. இப்பொழுது 2வது அதிகாரம் 4வது வசனம், இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும்
மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும். ஆறாவசனம் பாருங்கள். ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசிலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாயத்து நான்கு திசைகளிலும் உங்களை நான் சிதறப்பணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் குமார்த்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த செய்தி பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பி வருகிற யூதர்களுக்காக உற்சாகமூட்டும்படி, அவர்களை பலப்படுத்தும்படி, அவர்களை சீர்பொருந்தும்படி தீர்க்கதரிசி ஆகிய சகரியா அவர்களிடத்தில் கூறுகிறான். இங்கே பாபிலோன் குமார்த்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். காரணம், தரியு ராஜா அந்த ஆட்சி பிடித்த போது, அவனுடைய ரெண்டாவது வருஷ ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த யூதர்களை அவர்களுடைய 70 ஆண்டு சிறையிருப்புக்கு பிறகு அவருடைய ஜென்ம நாடாகிய கானானுக்கு, உதாரணமாய் எருசலேம் தலைநகருக்கு அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு தேவன் அவனுடைய மனதை மாற்றி கொடுத்தார். தேவன் அவனுடைய உள்ளத்திலே கிரியை செய்தார். ஆகவே அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் செய்த தீங்கை, அந்த யூதர்களுக்கு விரோதமாக அவன் செய்த எல்லா அக்கிரமத்தையும், அவன் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் அவன் திருப்பி அனுப்பும்படி, கொடுத்து விடும்படி அவனுடைய இருதயத்தை தேவன் மாற்றி போட்டார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் பல்வேறுபட்ட முகங்களை உடையது. காரணம் என்னென்னா, அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்குது, தரிசனம் போல் இருக்குது, ஓமைகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 13 அதிகாரங்களை நீங்கள் படித்தால், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏறக்குறைய 10 தீர்க்கதரிசனங்கள் வித்தியாசப்பட்ட அளவிலே அவர் சொல்லியது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. வேதமானவர்களே, விசுவாசிகளே, கண்மணிகளே, நீங்கள் தீர்க்கதரிசன புத்தகங்களை படிக்கும்போது அந்த புத்தகங்கள் எஸ்ரா நெகேமியா அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் என்று முதலில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த எஸ்ரா நெகேமியா பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு வழிகாட்டி தலைவர்களாக, லீடர்ஸாக அவர்களுக்கு அமைந்தார்கள். நெகேமியாவின் புத்தகம் 12:16 கவனியுங்கள், பேனாவில் அடிக்கோடுங்கள். இத்தோவின் சந்ததியில் சகரியா, சிநேகத்தோனின் சந்ததியில் மெசுல்லாம். இந்த வசனத்தில் சகரியா என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கிறீங்க. அதாவது யூதர்கள் மத்தியில் பிறந்த அந்த ஜனங்களில் அந்தந்த குடும்ப அட்டவணைப்படி யார் யார் உயிரோடு இருந்து திரும்பி வந்தார்கள், அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சகரியாவினுடைய பேர் இருக்கிறதை திரும்பி வந்தவர்களுடைய லிஸ்டில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் சகரியா வந்து பாபிலோன் தேசத்தில் சிறையாக இருந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில் அங்கே பிறந்து மறுபடியும் தன்னுடைய ஜென்ம நாடாகிய எருசலேமுக்கு திரும்பினவர் என்று நமக்கு புரிகிறது. எஸ்ரா 5:1 பாருங்கள், கையில் பேனாந்தா அடிக்கி விடுங்கள். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இந்தோவின் குமாரனாகிய சகரியா எனும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போது இந்த வசனத்தில் நமக்கு இன்னொரு தகவல் என்னென்னா, ஒரு பக்கம் சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அதே வேளையில் ஆகாயும் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்திருக்கிறார். அதனால் அவங்க கான்டெம்பரரி, ஒரே நேரத்தில் வெவ்வேறு பணிகளை ஆண்டவருக்கென்று அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் ரொம்ப அருமையானது, ரொம்ப அற்புதமானது. சகரியா 12:12 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதாவின் பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும்
ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, யூதர்கள் எருசலேமுக்கு சென்று 70 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது. கத்திடத்திலே சகரியா கேட்கிறார், எந்த மட்டும் தகப்பனே நீர் கோபமாக இருப்பீர், இதோ உமது ஜனத்துக்கு நல் வார்த்தைகளை தாரும். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில வாரங்களோ மாதங்களோ ஆண்டுகளோ சோகத்தையும் துன்பத்தையும் கண்ணீரையும் நாம் அனுபவித்திருக்கலாம். கடவுளுக்கு சித்தமானால் சகலமும் நன்மையாகவே நமக்கு முடியும், நடக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Romans 8:28. ஆகவே தேவனுடைய கண்கள் அவருடைய பிள்ளைகள் மீது எப்போதும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு முக்கியமான செய்தி, அதை 3 அதிகாரத்தில் பார்க்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார், அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். கவனியுங்கள், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நமக்கு யோபு புத்தகம் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? யோபு மீது குற்றம் சாட்டவும் அவனை தண்டிக்கவும் வேண்டும் என்று சாத்தான் அவனுடைய வலது பக்கத்திலே நின்றது போல, இங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும் குற்றம் சாட்டும்படியாக அவன் நின்றான் என்று பார்க்கிறோம். இந்த யோசுவா என்ற வார்த்தை எபிரேய மொழியில், அந்த வார்த்தை தான் இயேசு என்று நாம் அழைக்கிற தேவனுடைய குமாரனுடைய பெயராகவும் இருக்கிறது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மனுஷருக்காக பாவமானார். அப்பொழுது அவர் பார்க்கும்போது பாவத்தை சுமக்கிறவராக இருக்கிறார். ஒரு கால சாத்தான் இயேசுவை பார்த்து, இதோ பாருங்கள், உங்களுடைய பரிசுத்த மகன் கூட பாவியாக தானே இருக்காரு என்று குற்றம் சாட்டுவதைப் போல் இருக்கிறது. இந்த காட்சியை தான் சகரியா முன்கூட்டியே தரிசனையாக பார்க்கிறார். இப்பொழுது சகரியா 3:2, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்னி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவும் வினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவருக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல இது அன்றைக்கு இருந்த யோசுவா என்ற பிரதான ஆசாரியர், தேவ சமூகத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ஆசாரியர், அழுக்கான உடை அணிந்தார் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று, 70 ஆண்டு சிறை இருப்புக்கு பிறகு திரும்பி வந்த அவர்களுக்கு அந்த உடை அழுக்கானதாக இருந்திருக்கலாம். 70 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தாமல் இருந்ததுனால. ஆனால் ஆவிக்குரிய வகையில் இந்த யோசுவா என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து பின்னாளில் சிலுவையை சுமந்து சிலுவையிலே தொங்கும்போது அவருடைய வஸ்திரம் அழுக்காக, நம்முடைய பாவங்களாலே அது அழுக்காக இருந்தது. தேவனோ அவரிடத்திலிருந்த அந்த அழுக்கான நம்முடைய பாவங்களை நீக்கி போட்டு அவர் தலையில் ஒரு புதிய பாகை வைத்தது போல, ஒரு புதிய கிரீடம் வைத்தது போல, அவர் மரித்தோர்ந்து எழுந்தபோது சகல அதிகாரம் உடையவராகவும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இரட்சகராகவும் மாறினாரே, அவருடைய ஆசாரிய ஊழியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. 3:8 இயேசு கிறிஸ்துவை கிளை, அதாவது பிரான்ச் என்று அழைத்திருக்கிறார்கள். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர், இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனே நான் வரப்பண்ணுவேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை கிளை, கிளைனா ஒரு மரத்தில் உங்களுக்கு இருக்கிற கிளைகளை தெரியும். அதுபோல தேவனுடைய சமூகத்திலிருந்து மனிதனுக்கு சகாயம் செய்ய வருகிற ஒரு கிளையைப் போல, பயன்படுகிற ஒரு கிளையைப் போல, கனி தருகிற ஒரு கிளையைப் போல இயேசு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே 9 அதிகாரத்தில்
இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயரை இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது கல் அதன் மீது ஏழு கண்கள் வைக்கப்பட்டிருக்குதான். இதை ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருந்தது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கண்மலை என்ற ஒரு பெயர் உண்டு. இயேசுவும் கூட மத்தேயு 16 அதிகாரத்தில் இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து நமக்கு கண்மலை ஆகிய கல்லாக இருக்கிறதுனால அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது ஒரே நாளில் நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி செய்யும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சகரியா 6:13 வசனம், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டில் நடுவராக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த 13 வசனத்தில் 3 குறிப்பாக இயேசு கிறிஸ்து வரப்போகிற ராஜாதி ராஜாவும் ஆசாரியருமாக இருக்கிறார் என்ற ஒரு தீர்க்கு தரிசன நிறைவேற்றத்தை நாம் பார்க்க முடியும். 9:9-10 வசனங்கள், 4 தீர்க்கு தரிசனம் என்னன்னு பாருங்க. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவராய் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கவனிங்கள், கழுதியின் மேலும் கழுதியின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறியது. அவருடைய கடைசி வார வாழ்க்கையில் அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது ஒரு கழுதையும் அதன் குட்டியும் அந்த குட்டியின் மீது ஏறியவராக ஓசனா என்று ஜனங்கள் ஆர்ப்பரிக்க அவர் எருசலேமுக்கு வந்தது நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறியது. 5:10-3:4 வசனங்கள், மெய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார், அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும், அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்பட்டு போவார்கள். இந்த 8 வசனத்தில் இயேசு ஒரு மந்தை மேய்க்கிற மெய்ப்பனாக பேசப்படுகிறார். யோவான் 10 பார்க்கிறோம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இயேசு தமது சபையை மந்தை என்று அழைக்கிறார். இதுவும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிய ஒரு தீர்க்க தரிசனம். சகரியா 11:4-7 வசனங்கள், இது 7 தீர்க்க தரிசனமாக எவ்விதமாய் நிறைவேறிக்கிறது என்று பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய், அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள், அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களானோம் என்கிறார்கள், அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகளின் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. இப்பொழுது 10 வசனம், அனுக்கிரகம் எனப்பட்ட கோலை எடுத்து நான் இந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கு அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன், அந்நாளிலே அது அற்று போயிற்று, அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. இதுவும் கூட ஒரு தீர்க்கு தரிசனமாக, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறி இருந்த நமக்கு இயேசு அவருடைய பார்வையின் வழியாக நமக்கு இரக்கம் செய்தார். மெய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு ஒரு புது உடன்படிக்கை செய்கிறவராக அவர் வந்தார் என்ற அந்த தீர்க்கு தரிசனம் நிறைவேறுவதாக இருக்கிறது. 12:10 வசனம், இது 8 தீர்க்கு தரிசனமாக நிறைவேறியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும்
விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன், பேனால் அடி கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் குத்தினார்கள், அவருடைய விலாவிலே குத்தினார்கள், அதை பார்த்தவர்கள் கண்ணீர் விட்டார்கள். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியிருக்கிறத நாம் பார்க்கலாம். சகரியா 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கவனியுங்கள், திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இப்போ ஊற்றுனா தண்ணீர் வரும், அந்த தண்ணீர் தாகத்துக்கு பயன்படும். ஆனால் இந்த தண்ணீர் பாவத்தையும் அழுக்கையும் நீக்குகிற ஊற்று, பாவத்தையும் அழுக்கையும் நீக்குகிற ஊற்றாக இயேசு சிலுவிலே மரித்த போது, அவருடைய விலாவிலே குத்திய போது அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அதை இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கலாம். 9:13:7 பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மெய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்பவும் வைப்பேன். இந்த வசனம் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த போது அவருடைய சீடர்கள்லாம் ஒரு சிறு பிள்ளைகளைப் போல ஓடிப்போனார்கள், ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்களை ஒன்று சேர்த்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:2 அவர்கள் கூடி தேவனுடைய வேலை செய்ததை நாம் அறிவோம். இதுவும் தீர்க்க தரிசனமாய் நிறைவேறிய ஒரு பகுதி. சகரியா 14:8-9 இயேசு கிறிஸ்து ராஜாவாக, எல்லா மனுஷருடைய பாவ மன்னிப்பை வழங்கும் ராஜாவாக இருக்கிறார் என்பதை இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துகிறது. 8:9 அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரம் வரைக்கும் பாதி மேற்கு சமுத்திரம் வரைக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலமாய் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாய் இருக்கும். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து ராஜாவாக, சகல அதிகாரமுடையவராக, எல்லா மனுஷர் மீதும் இருக்கிறார் என்பதை மத்தேயு 28:18-19 நாம் பார்க்கிறோம். ஆக ஏறக்குறைய 10 தீர்க்க தரிசனங்கள் இந்த சகரியா புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ராஜ்யத்தை பற்றியும் கூறியவைகள் நிறைவேறினதாக இருக்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் பாபிலோனுக்கு தேவன் கொடுக்க போகிற தண்டனைகளை பற்றியும், தேவனுடைய ஜனத்தை அவர்கள் மிதித்ததினாலே அவர்கள் மீது வரப்போகிற கோபாக்கினை பற்றியும் பேசுகிறார். நல்லது நண்பர்களே, நாளை பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்க தரிசன புத்தகமாகிய மல்கியாவை நாம் படிக்க இருக்கிறோம். அவளுடைய காத்திரங்கள் பரபரப்பான இந்த நிகழ்ச்சியின் 5வது பாகம் நிறைவுறப் போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இதோ சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் நிறைவேறிய 10 தீர்க்க தரிசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டவர்களும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்திலே காலை வாழ்த்துக்கள். திருமர நேர நேயர்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள், தெளிவு பெற்றவர்கள். சமீபத்தில் நாங்கள் கேள்விப்படுகிறோம், திருமர நேர நிகழ்ச்சி அநேகருக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி குழுக்களாக அவர்கள் புதிய தொழுகையை ஆரம்பித்திருக்கிறார்கள். புதிதாக ஒரு அன்பை ஐக்கியத்தை உருவாக்கியிருக்கிறார்கள், தெளிவை அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் அந்த ஒரு கூட்டத்தில் இருப்பார்களானால் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசனுடைய வேலை தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது. ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை அன்பாக அழைக்க தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் மறுதளித்தார்கள். நீங்கள் யாராக இருக்கப் போகிறீர்கள்? உங்களிடத்திலே கடவுளுடைய வார்த்தை வந்தால் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா, அல்லது வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறீர்களா? நீங்கள் சிந்தியுங்கள்.
தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிடுகிறவனை நியாய தீர்ப்பு உண்டு உண்டு. அன்று கர்த்தர் அதே வசனத்தை கொண்டுதான் நியாயம் தீர்க்கப் போகிறார். ஆகவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஒருவேளை நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் என்ன நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுதலை காண்பிக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை தள்ளிவிடுகிறவர் அல்ல. மனிதன் வார்த்தையை மறந்து விடுகிறான், தேவனும் அதை நிறைவேற்றுகிறார். இந்த சத்தியம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளிலே சகரியா புத்தகத்திலிருந்து நீங்கள் செய்தியை கேட்டீர்கள். கேள்வி இதுதான், சகரியா 13:1 கூறும் சத்தியம் என்ன? கேள்வி எழுதிக்கொள்ளுங்கள், சிந்தித்து பதில் எழுதுங்கள். சகரியா 13:1 கூறும் சத்தியம் என்ன? இந்த கேள்விக்கு சரியான பதில் எழுதினால் நல்ல பரிசு உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஜெபக்குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பாராட்டுகிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. வேலூர் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கு ஒரு ஆரியதோர் வாய்ப்பு. இம்மாதம் 13-14 சனி ஞாயிறு ஆகிய இரு நாட்களிலும், அதாவது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் வேலூரில் உள்ள சாய்நாதபுரம் CSI பெத்தேல் சபையில் டாக்டர் பீட்டர் சாலமனையா அவர்கள் அருளுரை வழங்குகிறார்கள். வாருங்கள், கேளுங்கள், புதுவாழ்வு பெறுங்கள். தொடர்புக்கு இ டேவிட் மனோகரன், செயலர், CSI பெத்தேல் சர்ச், செல்போன் 9894-436543 மற்றும் 9385500882. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500882. ஆமென், 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 ஆமென்.